தாவீது ஒரு சட்டத்தை ஏற்றினான், சப்பாணி ஒருவனும் நம்ம ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு. ஆனா சீபா வந்து சொல்லுகிறான், யோனத்தானுடைய குமாரன் ஒருவன் இருக்கிறான், மேவி போசேத், ஆனா ரெண்டு காலம் முடமா இருக்கிறான், அவனால் நடக்க முடியாது, அவனை கொண்டு வா, உள்ள கொண்டு வா. அவன் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், செத்த நாயை போல இருந்த எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஒரு தாவீதே யோனத்தான மனசுல வச்சு அவன் குடும்பத்துக்கு தயவு பாராட்டும் போது, தாவீதின் வேரோ, தாவீதின் குமாரனுமான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், நல்ல கரங்களை தட்டி நான் எம்மாத்திரம் ஆண்டவர், என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவர், நான் எம்மாத்திரம் ஆண்டவர், சொல்லுங்க இந்த வார்த்தையை, நான் எம்மாத்திரம் ஆண்டவர், ஒன்றும் இல்லாத என் கரங்களை உயர்த்தி, காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் வீடும் மாத்திரமாண்டவர் தேவ சமூகத்தில் வந்துட்டான். தேவன் நடத்துறத உணர்றவங்க தேவ சமூகத்தில் ஓடி வருவாங்க. தாவீது உட்பிரவேசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உட்பிரவேசித்து கர்த்தர் தான் நடத்துகிறார், ஓ கர்த்தர் என்னை நடத்துகிறாரா, அந்த உணர்வு வந்தாலே ஓடி வந்துடுவாங்க. எங்க? அப்பா சமூகத்தில், ஆண்டவர் சமூகத்தில். அவன் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்தான். ஹல்லேலூயா. உணர்வு இல்லாதவர்கள் மகிமைப்படுத்த மாட்டார்கள். ரோமர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாதபடிக்கு உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்திருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாதவர்கள் அந்த மகிமையை தாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். என் நாமத்தின் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த சபையில் கூடி இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்வீங்க, நான் நடக்கவில்லை, கர்த்தர் தான் என்னை நடத்தினார். இந்த உணர்வு நம்மை தேவ சமூகத்தை விட்டு தூர கொண்டு போகாது, தேவ சமூகத்தில் கிட்டி கொண்டு போய் சேரும். தாவீது உடனே ராஜா என்ன வார்த்தைகள், தாவீது பேசப்படுகிற வார்த்தைகள், உனக்கு ஒரு நிலையான சிங்காசனம் இருக்கும், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறார், உன் பிள்ளைங்க தப்பு பண்ணா சவுலையும் அவன் குடும்பத்தை விட்டு நான் கிருபையை விளக்குனது மாதிரி உன் குடும்பத்தை விட்டு நான் கிருபையை விளக்க மாட்டேன்பா, இதுக்கு மேல நீ என்ன வேணும். உடனே தாவீது, அப்பா இது போதும், எசேக்கே அப்படி பண்ணாரு, ஆனா தாவீது அப்படி பண்ணல. உடனே தாவீது என்ன தெரியுமா செய்தா, நேரா ஓடி போய் சிங்காசனத்துல உக்காந்து, இனி அவ்வளவுதான், இனி யாரையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மெத்தனமா இருக்கவில்லை, அது அசட்டையா இருக்கவில்லை. அவன் உடனே தேவ சமூகத்தில் உட்பிரவேசிக்கிறான். தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, எந்த அளவுக்கு தாவீதை ஆண்டவர் ஒரு பக்கம் உயர்த்த உயர்த்த தாவீது மறுபக்கம் தன்னை இன்னும் 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 தாழ்த்தி கொண்டிருந்தான். காரணம், தாவீது சொல்லுகிறான், நான் ஒண்ணுமே இல்லை, அவர்தான் எனக்கு எல்லா, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கினது. glory, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அதிகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்தணும்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெருசா பார்க்கணும், தேவன் நடத்துகிற பாதை பெருசா பார்க்கணும். ஒரு நாள் வீட்டில் நல்ல பிரியாணி சாப்பிட்டோம், ரொம்ப ஆசீர்வாதமான ஆகாரம் இருந்துச்சு. சில நாள் ஆண்டவர் கஞ்சி கொடுக்கிறாரா, கஞ்சி கொடுக்கிறாரா, பெருசா பாருங்க. தேவன் நடத்துகிற பாதையை பெருசா பாருங்க, தேவன் தருகிற நன்மையை பெருசா பாருங்க, பெரிய ஸ்தோத்திரம் நம்முடைய வாயில வெளிப்படும். தேவன் என்ன செய்யறாரோ அதை பெருசா பாருங்க. நமக்கு செய்யறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, நம்மை பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, நம்மை நடத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, நம்மை போஷிப்பிக்க, நம்மை உடுத்துவிக்க
அப்பா அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நீங்க தர்றது எனக்கு போதும், நீங்க தராதது எனக்கு சொல்லுங்க வேண்டாம் சொல்லுங்க, நீங்க தராதது வேண்டாம் சொல்லுங்க. ஆமென். நீங்க தர்றது எனக்கு போதும். கர்த்தர் என்ன தந்தார் நமக்கு? தேடி கண்டுபிடித்து தயவை தந்தா, தேடி கண்டுபிடித்து தயவை தந்தா, தேடி கண்டுபிடித்து. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, ஏ தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உன்னை நடத்தின பாதையை பெருசா பாரு, தேவன் உனக்கு செய்த நன்மை பெருசா பாரு.